வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்லுவாள் இதுக்கு உங்கள் கையில் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வாரியாக நிறையா கூகுள் ஃபார்ம் லிங்க்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு க்ளிக் பண்ணி உங்களோட டீடெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள் மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க க்ளிக் பண்ணுங்கள் ஏர்ன் பண்ணுங்கள் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் வரும் ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும் ஏதாவது சஜெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசலாம் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் எஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரை பற்றி நிறையா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ அவுட் ஆயிட்டாரு எஸ் ஆல்ரெடி அவர் அவுட் தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்தியா விஸ் இங்கிலாந்து டூர் அப்போ வந்து கொஞ்சம் கையில் வந்து அடிபட்டு இருந்தது ஓகே அது அதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு இதுதான் பட் அவர் அதோட வந்து விளையாட வந்ததினால அது கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து அவர் வந்து அங்கே கூப்பிட்டுருந்தாங்க இது மாதிரி வந்து நீங்கள் வந்து உடம்ப சரி பண்ணிட்டு போங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஆஷிஷ் வருது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வருது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க அதே மாதிரி இவர் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்வன் சர்ஜரி வந்து இதானாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மேபி ஆச்சர் வரலாம் இல்லைன்னா வராமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்தாங்க அவர் அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் முடித்தார் ரெஸ்ட்டில் இருந்தார் அதுக்கப்புறம் ட்ரைனிங்கும் வந்தார் ஸோ ட்ரைனிங் அப்புறம் தான் ஓகே அவர் வந்துருவார் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து எல்லார் மனசுலையுமே வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து சிவியராக சொல்லிட்டாங்க ஜோஃப்ராஜர் இந்த வருஷம் ஐபிஎலுக்கு வரவே மாட்டார் நீங்கள் அவருக்கு பதில் வந்து வேறு பிளேயர் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு வந்து இப்போ தான் வந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ட்ரைனிங் செஷனில் இருக்காரு இல்லையா ஸோ இதை போயிட்டு இப்போ வந்து நம்ம பவுலிங் போட ஸோ இன்னமும் அதை சியர் கண்டிஷனை மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப் இருக்குது ஆஷஸ் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்னால் அவர் வந்து இவர்தான் ஸோ இவரை மிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து விரும்பலை ஸோ கண்டிப்பாக வந்து இவர் இந்த வாட்டி வர மாட்டார் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து பென் ஸ்டோக்ஸ் போயிட்டார் அவரும் இன்ஜூரியினால் அவரையும் கூப்பிட்டுட்டாங்க இப்போ வந்து ஜோஃப்ரா லியாம் லிவிங்ஸ்டனும் வந்து போயிட்டார் பயோபிள் ப்ரஷர் என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கிலாந்து இங்கிலாந்து டீமில் உள்ள மூணு முக்கியமான பிளேயர்ஸுமே ராஜஸ்தான் வச்சுருந்தாங்க மூணு பேருமே வந்து போயிட்டாங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு கையும் ஒரு கால் ஒடிஞ்ச மாதிரி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த வாட்டி ரொம்ப மோசமாக போகிறதுக்கு அவங்க ஜோஃப்ரா ஆச்சரை பெருசாகவே மிஸ் பண்ணுறாங்க அதுவும் வாங்கடே மாதிரி பிச்சில் கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆச்சர் இருந்தார் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் பட் அவர் வந்து இந்த வாட்டி இல்லாதது வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு பேக் ஃபயராக தான் அந்த டீமுக்கு வந்து அமைஞ்சிருக்கு பட் இட்ஸ் ஆல் த ஹேப்பன் இன் கிரிக்கெட் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஸோ அதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஜோஃப்ராஜரை இந்த வாட்டி என்டையர் ஐபிஎல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவர் இல்லாதது ராஜஸ்தானுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பேக் ஃபயரை உண்டாக்குதுன்னு உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை மறக்காமல் கான்வெர்ஸில் ஒன் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் ஃபார் யூ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் அனுதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி